பார்க்க போறோம். சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், இந்த டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ சாயில்ஸ், சாயில்ஸ் அப்படின்னு பார்த்தாலே இதுக்கான டெஃபினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல வந்து சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு க்வெஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஸோ ராக்ல அந்த அப்பர் லேயர், மெயின் லேயர் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து தளர்வான பொருள் அல்லது மேண்டல் பாறையின் மெயில் அடுக்கு. அந்த பாறையை தான் வந்து அந்த அப்பர் லேயரை தான் வந்து நம்ம சாலின் சென்ட்ரலா பாறை வந்து தெரியும். அதுல மெயின் லேயர்ல இருந்து தான் வந்து இந்த தண்ணி அடிச்சுட்டு போய் தான் சாயில் வந்து வெளில வருமே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லூஸா தான் இருக்கும், நிறைய மெட்டீரியல் கொண்டதான், ஒரே மாதிரி மெட்டீரியல் கொண்டது சாயில் கிடையாது. அண்ட் இதுல வந்து நிறைய மெட்டீரியல் சொன்னோம், அதுல வந்து நிறைய குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், ஹியூமஸ், ஹியூமஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தாதுக்கள் கலந்தது. அதாவது இப்ப ஒரு அனிமலோடைய வேஸ்டேஜ், இந்த மாதிரி இயற்கையில இருந்து கிடைக்கிற வேஸ்டேஜ், இதெல்லாம் ஃபார்ம் ஆகி வர்றதா ஹியூமஸ், இதெல்லாம் சேர்ந்ததான் சாயில்ஸ். ஸோ சாயில் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாருங்க, இன்ஆர்கானிக் ஆர் மினரல் ஃபிராக்ஷன், பேரண்டல் மெட்டீரியல், தாய் பொருளிலிருந்து, தாய் பொருள்னா இந்த ராக்ஸ் அதுல இருந்து உருவாகுறதான், ஒரு இன்ஆர்கானிக் தான் இது. இன்ஆர்கானிக் பிளஸ் ஆர்கானிக் மெட்டீரியல், இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இந்த மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்ததும் இருக்கு, ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நிறைய டிகே, பிளான்ஸ், அனிமல்ஸ் டிகே இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் காத்து, தண்ணி இதெல்லாம் சேர்ந்ததுதான் சாயில்ஸ். ஸோ இதுக்கான ஸோ சாயில்கான டெஃபினேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண தெரியணும். சாயில் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, இதெல்லாம் சேர்ந்து தான் சாயில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான நிறைய செயல்முறைகள் கொண்டு ஃபார்ம் ஆகிறதுனால இதனுடைய ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சாயில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், 1953 சாயில்ஸ் வந்து இப்படி தான் வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில், அதுக்கடுத்தது பிளாக் சாயில், அதுக்கடுத்தது ரெட் சாயில், அதுக்கடுத்தது இந்த வண்டல்மண், கரிசல்மண், செம்மண், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரைட் சாயில், சரளைமண். ஸோ இது நாலு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம், அதுக்கடுத்து மீதி நாலு தெரிஞ்சுப்போம். ஸோ இருக்கிறதுலே வந்து இந்தியாவில் அதிக அளவு சாயில்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் தான் இருக்கிறதுலே வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதிகமாக இருக்கிறதுனால பிளாக் சாயில் இதை ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், 29.69% வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ பிளாக் சாயிலை பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்ப்போம். ஸோ பிளாக் சாயில், பிளாக் சாயில் பொறுத்த வரைக்கும் பாருங்க கரிசல்மண், இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் தான் வந்து கவர் ஆகுது. பிளாக் சாயில் இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரெகர் சாயில் ஆர் பிளாக் காட்டன் சாயில், இங்கே வந்து காட்டன் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதனால கருப்பு பருத்தி மண் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதிகமாக கிளே, அதாவது களிமண் எல்லாமே சேர்ந்ததான் இந்த சாயில். ஸோ இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் அதிகளவு மாய்ஸ்டர், அதாவது ஈரப்பதத்தோட அதிகமாக இருக்கும். இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து காட்டன், அதுக்கப்புறம் டொபாக்கோ, சுகர் கேன், மில்லட்ஸ் இதனுடைய ப்ரொடக்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சாயிலில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் கார்பனேட், அதுக்கப்புறம் அயன் கண்டென்ட் இதெல்லாமே அதிகமாக இருக்கு, அலுமினியம். ஸோ இந்த சாயிலில் வந்து கால்சியம் மேக்ஸிமம், எல்லா சாயிலுமே கால்சியம், அயன் இதெல்லாமே அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் மெக்னீஷியம் கார்பனேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கு, பிளஸ் அலுமினியம், லைம்ஸ்டோன் அண்டு மெக்னீஷியா இதெல்லாம் கொண்டதான் மேக்ஸிமம். எல்லா சாயில்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிறது எல்லாம் இது வந்து அதிகமாக இருக்கு, கம்மியாக இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டிப்பாக சாயில இருக்கு, ஆனால் இதெல்லாம் கம்மியாக இருக்கு, நைட்ரஜன், அதுக்கப்புறம் இந்த பாஸ்போரிக் ஆசிட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் அதிக ஈரப்பதம் இருக்கும்,
ஸோ இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எங்கெங்கே தான் மேக்ஸிமம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏரியா டு கொஞ்சம் சவுத்து இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, அப்புறம் இந்த பிளாட்டியூ, மால்வா பிளாட்டியூ, அப்புறம் இங்கே நம்ம தெலுங்கானா, ஸோ ஆந்திராவோட நார்த் சைட், கர்நாடகா, இந்த பிளேஸ் எல்லாம் கலந்தது தான் பிளாக் சாயில். அடுத்ததான் நம்ம வந்து எது அதிகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளாக் சாயில் பார்த்துட்டோம். அடுத்த கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது வந்து அடுத்ததா அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில், செம்மண். இத பத்தி பாத்துட்டு வந்துடலாம். ஸோ செம்மண் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இது வந்து கவர் ஆகுது பாருங்க. இங்க நம்ம சவுத் இந்தியாலையும் கவர் ஆகுது, சென்ட்ரல் இந்தியாலையும் கவர் ஆகுது, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் இந்த செம்மண்ன்றது கவர் ஆகுது. ஸோ செம்மண் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கிரானைட்ஸ் இதுல இருந்து டீகம்போஸ் ஆகிதான் இந்த சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஆம்னிவர்ஸ் குரூப் அப்படின்னு இந்த சாயில வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது படி இந்த இது வேணா 28%, ஏன்னா நம்ம புக்ல எக்ஸாக்டா 28 தான் வந்து சொல்லி இருக்காங்க. இது வந்து ஏன் ரெட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். மேக்சிமம் இந்த கிறிஸ்டலைன் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ், அதாவது படிக மற்றும் உருமாற்ற பாறைகளின் இரும்பி இருப்பதால் சிவப்பு நிறம் இருக்கிறது. ஸோ இந்த சாயில் வந்து அப்பியர்ஸ் எல்லோ வென் இட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபார்ம், அதாவது ஈரப்பதத்துல இருக்கும்போது இது வந்து எல்லோ கலர்லயும் வந்து தெரியுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன், மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு. நான் ஜென்ரலாக சொன்னேன் அயன், மெக்னீஷியம் இதெல்லாம் சாயில்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். கம்மியாக பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய வீட்டு, அதுக்கப்புறம் சுகர் கேன், காட்டன் இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் பார்த்தீங்கன்னா காட்டன், சுகர் கேன் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதை தவிர்த்து ரெட் சாயிலில் தனிப்பட்டது வீட்டு, ரைஸு இதெல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணால் வீட், ரைஸு, பல்சர்ஸ் இதெல்லாமே வந்து ரெட் சாயிலில் வந்து இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பிளேஸ் வந்து கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் இந்தியா, அப்புறம் நம்ம சவுத் இந்தியா, அப்புறம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ரெட் சாயில் வந்து கவர் ஆகுது. அதுக்கு அடுத்தது எது வந்து அதிகமா இருக்குன்னு பாருங்க, அலுவியல் சாயில், வண்டல் மண். ட்வெண்ட்டி 2.16% வந்து வண்டல் மண் வந்து இருக்கு. ஸோ அலுவியல் சாயில் இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ், அதாவது நம்ம வந்து பார்த்தோம்ல இப்படி பார்க்கும்போது ஃபுல்லா இந்த, ஏன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பீப்புளோட செட்டில்மெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் சொன்னேன். ஏன்னா அங்க வந்து விவசாயம் அதான், அலுவியல் சாயில் எங்கதான் இருக்கோ அங்கதான் விவசாயம் வந்து அதிகமா நடக்கும். ஸோ இந்த ஏரியா தான் பாருங்க அலுவியல் சாயில், வண்டல் மண் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து உற்பத்தி வந்து இங்கதான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலுவியல் சாயில் வந்து இருக்கு. ஒன்னு வந்து அப்பர் கங்கா பிளெயின்ஸ், இன்னொன்று மிடில் கங்கா பிளெயின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த காதர், பாங்கர் இந்த பிளெயின்ஸ் தான் பார்க்கும்போதே காதர் பிளெயின்ஸ், பாங்கர் பிளெயின்ஸ் பார்த்தோம். காதர்னா வந்து அங்கே வந்து நியூ அலுவியம், புதிய வண்டல் மண் டெபாசிட் வந்து அதிகமாக இருக்கும். பாங்கர்னா பழைய வண்டல் மண், ஓல்டர் அலுவியம் டெபாசிட் வந்து அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அலுவியல் சாயில் பொறுத்த வரைக்கும் வீட்டு, சுகர் கேன், அதுக்கப்புறம் மெய்ஸு, பல்சஸ், ஆயில் சீட், மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுகர் கேன், வீட் இதனுடைய ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக வரும். அதை தவிர்த்து அலுவியல் சாயில் பார்க்கும்போது இந்த சோளம், மக்காச்சோளம், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து வண்டல் மண்ணில் வந்து இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கங்கா, பிரம்மபுத்திரா ரீஜியன், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா இந்த பிளேசஸில் தான் வந்து அலுவியல் சாயில் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததா மூணு சாயில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது எது அதிகமா இருக்கு பாருங்க, இந்த ஃபாரஸ்ட் ஆர் மவுண்டெயின் சாயில் இதுதான் வந்து அதிகமா இருக்கு. காடு அல்லது மலைமண் கிட்டத்தட்ட 7.94% வந்து இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குன்னு பாருங்க, இது ஃபுல்லா இந்த ஹிமாலயன் சைடு, அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் சைடு இங்கதான் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த ஃபாரஸ்ட், இந்த மவுண்டன்ஸ் அவையில் காடுகள் சார்ந்த இந்த மண், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஜென்ரலாக வந்து
அதாவது இந்த ஹியூமஸ் கண்டென்ட், ஹியூமஸ்னா ஆல்ரெடி என்ன சொன்னால் இந்த பிளான்ஸ் அனிமல்ஸ் டிகே ஆகி அதனால ஃபார்ம் ஆகுறது தான் இந்த சாயில்ஸ் எல்லாமே. ஏன்னா காடுகள்னாலே நமக்கு வந்து நிறைய ட்ரீஸ் பிளான்ஸ் வெரைட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இதெல்லாம் வந்து அந்த இந்த இந்த சாயில் எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஹிமாலயன், அதாவது இங்கே ஹிமாலயனாலே அதிக அளவு உயர்ந்த அளவுக்கு மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதிகமாக இந்த காஃபி, ஏன்னா உயர்ந்த இடத்துல தான் காஃபி டீ இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதை தவிர்த்து ஃப்ரூட்ஸு பார்லி இதெல்லாம் கூட இங்கே வந்து அதிக அளவு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அடுத்தது பாருங்க, அரிட் அண்டு டெசர்ட் சாயில். ஸோ அஞ்சாவது இடத்துல இதான் பார்க்க போகிறோம், வறண்ட பாலைமண். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்சிமம் தெரியும் இந்த ராஜஸ்தான் சைடு தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம அலுவியல் பார்த்துட்டோம், ரெட்டு பார்த்துட்டோம், பிளாக் பார்த்துட்டோம், ஃபாரஸ்ட் பார்த்துட்டோம், அரிட். ஸோ அரிடு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இந்த ராஜஸ்தான் சைடு தான் கொஞ்சம் கவர் ஆகுது பாருங்க, வறண்ட பாலைமண். ஸோ இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்த அந்த பர்சன்டேஜையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் ரெட் கலர்லேருந்து ப்ரௌன் கலர் நம்ம இப்போவே பார்த்தோம், கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் வந்து இருக்குன்னு. இங்கே வந்து நான் சாயில்ஸ்னாலே சொன்னால் கால்சியம், அயன், மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னு. ஸோ இதை வந்து காங்கர் லேயர், காங்கர் லேயர் அப்படின்னு இங்கே வந்து நிறைய கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால காங்கர் லேயர் என்ற ஒரு லேயர் வந்து இதில் ஃபார்ம் ஆகுது. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ராஜஸ்தான், அப்புறம் குஜராத்தோட நார்த்து, பஞ்சாபோட சவுத் இந்த சைடு தான். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி இல்லாமல் சில தானியங்கள் தான் வளரும் பாருங்க, இந்த மில்லட்ஸ் திணை வகைகள், அதுக்கப்புறம் பார்லி, சோளம், காட்டன் இதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 2.62 லேட்டரைட் சாயில் சரளைமின். ஸோ சிக்ஸ்த் வந்து இதுதான். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அண்ட் மார்ஷி சாயில், கரிமண் அல்லது சதுப்பு மண். எட்டாவது இடத்துல தான் சாலைன் அண்ட் அல்கலைன் சாயில், உப்பு அல்லது காரமண். இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேட்டரைட் சாயில், லேட்டரைட் சாயில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லேட்டரைட் சாயில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாருங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சென்ட்ரல் இந்தியாவில் கொஞ்சம், வெஸ்டர்ன் இந்தியாவில் கொஞ்சம். ஸோ இந்த சரளை மண் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஸோ லேட்டரைட் சாயில் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜென்ரலாக சால்ட்ஸ்னாலே அயன், அலுமினியம் இதில் வந்து இதுலேயும் அதே தான் இருக்குது. இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த லீச்சிங், அதாவது மண் கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த சரளை மண்ன்றது. இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய காஃபி, ரப்பர், அப்புறம் கேஷ்யூநட் இதெல்லாம் வந்து அதிகளவு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததா நம்ம வந்து பார்த்தோம், அடுத்ததா எந்த சாயில் இருக்கு, பீட் அண்ட் மார்ஷி சாயில், சாலைன் அண்ட் அல்கலைன் சாயில். ஸோ பீட் அண்ட் மார்ஷி சாயில் பொறுத்த வரைக்கும், பீட் அண்ட் மார்ஷி சாயில் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லைட்டாக அங்கங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாலைன் அண்ட் அல்கலைன் சாயில் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இந்த பீட் அண்ட் மா இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய பேடி, ஜூட்டு இது வந்து மெயினாக இந்த கோட்டயம், கேரளாவில் வந்து கோட்டயம் அந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒடிஷா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன்ஸ். ஸோ இங்கே வந்து ஸோ இந்த பீட் அண்ட் மார்ஷி சாயில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பேடி அண்ட் ஜூட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சாலைன் அண்ட் அல்கலைன் சாயில், சாலைன் அண்ட் அல்கலைன் சாயில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கிராப்ஸ் எதுவும் பெருசாக வந்து, ஏன்னா இங்கே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கிராப்ஸ் வந்து அந்த அளவுக்கு எதுவும் வந்து இதாகாது. ஸோ இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த பிளேசஸில் தான் வந்து வருது.
அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடா வந்து பார்ப்போம். ஸோ ஃபாரஸ்ட்னாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதை தான் நம்ம வந்து பார்ப்போம். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், பசுமை மாறாத காடுகள் எப்பவுமே வந்து இது வந்து அங்க வந்து கிரீனிஷா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அங்க ரெயின்ஃபால் வந்து கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டருக்கும் எப்பவுமே மரம் அதிகமா இருக்கிறதுனால மழை பெய்யுதா, இல்ல மழை அதிகமா பெய்யறதுனால மரம் வளருதா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்து 200 சென்டிமீட்டருக்கு அதிகமா ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்க வந்து எப்பவுமே அந்த மரம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ இங்க வந்து ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஹியூமிடிட்டி அந்த ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா 70% அதிகமா வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ டெம்பரேச்சரும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு, இந்த ஹியூமிடிட்டியும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த வெஸ்டர்ன் காட் சைடு, அதுக்கப்புறம் கர்நாடகா சைடு, கர்நாடகா கேரளா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், அப்புறம் இங்க நார்த் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், அதாவது நார்த் ஈஸ்ட் சைடு அண்ட் வெஸ்டர்ன் சைடு இந்த ஏரியா தான் இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து கவர் ஆகுது. அண்ட் இங்க ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து ரப்பரு, மஹகோனி, எபோனி, ரோஸ் வுட், கோகனட், பேம்பு, சின்கோனா இதெல்லாமே இங்க வந்து அதிகளவு வந்து இருக்கிற ட்ரீஸோட நேம். ரப்பர், மஹகோனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சின்கோனா, பாம் ட்ரீ, அயன்வுட் ட்ரீ இதெல்லாம் இங்க வந்து அதிகமா வளர ட்ரீ. அதுக்கடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் இலை வந்து உதிரும், அதனாலதான் இதை வந்து இலையுதிர் காடுகள் சொல்றாங்க. இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 100-200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வருது. அதுவும் இல்லாம இதை வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, பருவமழை காடுகள். ஸோ இங்க வந்து இந்த காடுகளின் மரங்கள் வசந்த காலத்திலும் கோடையின் தொடக்கத்திலும் இலைகளை உதிர்கின்றன. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போதும் வசந்த காலத்திலையும், அதான் இந்த ஸ்ப்ரிங் சீசன் அந்த சீசன்லையும் கொஞ்சம் அதனோட இலையை வந்து உதிருதான். அண்ட் இதனுடைய டெம்பரேச்சர் அண்ட் இதனுடைய ஹியூமிடிட்டி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுவும் கொஞ்சம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடு, அப்புறம் சென்ட்ரல் இந்தியா இந்த சைடு இதெல்லாம் அதிகமாக வந்து வளருது. ஸோ நார்த் ஈஸ்ட் அப்புறம் சென்ட்ரல் இந்தியா. ஸோ டிராபிக்கல் டிஸ்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் அப்புறம் சென்ட்ரல் இந்தியா இந்த பிளேசஸ்ல வந்து அதிகமாக இந்த ட்ரீஸ் வந்து வளருது. இங்க வந்து டீக்கு மரமும் இந்த சால் என்ற மரமும் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும், வறண்ட காடுகள். 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ரெயின்ஃபால் வந்து இங்க இருக்கும். ஸோ அவை ஒரு இடைநிலை காடுகளை குறிக்கின்றன. இந்த ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ராஜஸ்தான் ஃபுல்லா வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் சைடு, ஸோ நார்த் வெஸ்ட் இந்த சைட்ல தான் வந்து கவர் ஆகுது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் ஸோ இந்த சைடு எல்லாம் கவர் ஆகுது. அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் இந்த பேம்பு, காயர், பானியன் ட்ரீ இதெல்லாம் வந்து இருக்கிற ட்ரீஸ் தான் இந்த ஃபாரஸ்ட்ல. அதுக்கப்புறம் டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன், பாலைவனம் மற்றும் பகுதி பாலைவன தாவரங்கள். ஸோ இதை வந்து டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல முள்காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ரெயின்ஃபால் 50 சென்டிமீட்டருக்கோ கம்மியா தான் வந்து இருக்குமா, இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, ஈரப்பதம் ரொம்ப குறைவா தான் இருக்குமா. ஸோ டெசர்ட்னாலே நமக்கு மெயினா வந்து ராஜஸ்தான், இந்த குஜராத் சைடு, ஹரியானாவோட சவுத் சைடு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு. இங்கேயும் வந்து இந்த பாபுல், கிக்கார் இந்த மாதிரி ட்ரீஸ் தான் வந்து ஃபேமஸ். அதுக்கப்புறம் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் ஆர் மவுண்டெயின் ஃபாரஸ்ட், மலை அல்லது மவுண்டெயின் காடு இதை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இந்த உயர்ந்த மரங்கள் தான் இருக்கும் சொல்லலாம். அதாவது இந்த ஹிமாலயா இந்த ரீஜியன்ல தான், வெஸ்டர்ன் ஹிமாலயா, ஈஸ்டர்ன் ஹிமாலயா கிட்டத்தட்ட 1200-2400 மீட்டர் கொண்டதான் இந்த ஃபாரஸ்ட். இங்க வந்து இந்த ஓக்கு, சின்னமான் இந்த மாதிரி ட்ரீஸ் தான் வந்து அதிகளவு வந்து ஃபேமஸா இருக்கும்.
அடுத்தது லாஸ்டா வந்து இந்த அல்பைன் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட், கோஸ்டல் ஃபாரஸ்ட், ரிவரைன் ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ அல்பைன் ஃபாரஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் இந்த ஹிமாலயா தான், 2400 மீட்டர் கிட்ட கவர் ஆகுது. இங்க வந்து கோனிஃபரஸ் ட்ரீஸ், ஊசி இலை உள்ள மரங்கள் வந்து அதிகமா இருக்கு. டைடல் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ரிவர், அதாவது இந்த தண்ணீர் இது, இதை வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படி கூட சொல்றாங்க. மெயினா கங்கா பிரம்மபுத்திரா இந்த ரீஜன்லயும் வந்து இது ஃபார்ம் ஆகுது. கோஸ்டல் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து லிட்டோரல் ஃபாரஸ்ட், கடற்கரை காடுகள், கேரளா, கோவா இந்த மாதிரி. இது டைடலுக்கும் கோஸ்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரிவரைன் ஃபாரஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த காதர் ஏரியாஸ், அதாவது நிறைய டிராமரின் ட்ரீஸ், புளிய மரங்கள், அதெல்லாம் இந்த ரிவரைன் ஃபாரஸ்ட்ல அதிகமா இருக்கு. இது வந்து ஜென்ரலாக நம்ம இதை பத்தி சட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், வைல்ட் லைஃப்காக வனவிலங்குக்கான இந்திய வாரியம் 1952 வந்து உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம டிபிஎஸ்பிலே வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சிபிடி, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இது வந்து 1992 UN கொண்டு வந்தது. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் அட்ரஸை நம்ம புக்கில் கொடுத்துருக்க டீட்டெயில் படி 102 நேஷனல் பார்க், 515 வைல்ட் லைஃப் சேங்சுவரி வந்து இருக்கு. ப்ராஜெக்ட் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா April 1973 புலிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இதை தவிர்த்து வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீல்கிரி தார் நம்ம தமிழ்நாட்டோட ஸ்ட்ரீட் அனிமல் இதுதான். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து அழியிற நிலமையில இருக்கு. இது வந்து நம்ம புக்ல டூ யூ நோல கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாக் பக், இது வந்து ஆந்திர பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் இதெல்லாம் நம்ம புக்ல டூ யூ நோல இருந்தது, மேபி கேட்கலான்னு இதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதனுடைய ஹெட் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தால வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், இந்திய சுரங்க பணியரகம், இது வந்து ஹைதராபாத்ல இருக்கு. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், இது வந்து 1957 இதுக்கான சட்டம், சுரங்க அமைச்சகம் அதுக்கான சட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மினரல்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து நம்ம அயன் ஓர் சொல்லுவோம், இரும்பு தாது. இது பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆர்டர் வந்து முக்கியம், MHGLS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்னடைட் இருக்கிறதுலே அதிகமா 72.4, ஸோ ஹேமடைட் 69.9, நம்ம லிக்னைல இது ஜியோதைட் 62.9, கோதைட், அதுக்கப்புறம் லிமோனைட் 55, சிடரைட் 48.2. ஸோ இதனுடைய இந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ்க்காக நம்ம இதில் வந்து MOIL, மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் என்றது இருக்கு. ஸோ இந்தியா வந்து 5th பிளேஸ்ல வந்து இருக்கு மேங்கனீஸ் ப்ரொடக்ஷன்ல. அடுத்ததாக காப்பர். ஸோ காப்பர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிற இடம் வந்து ஜார்க்கண்ட். ஸோ கிட்டத்தட்ட 62%. அதுலேயும் இந்த சிங்பம், ஹசாரிபர்க் டிஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம் வந்து அதிகமாக காப்பர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒடிஷா, ராஜஸ்தான் இதெல்லாம் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. பாக்ஸைட், பாக்ஸைட் பொறுத்த வரைக்கும் அலுமினியத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நால்கோ என்ற இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு. 1981 ஒடிஷா அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், அது கூட இன்டகிரேட் ஆனது தான் இந்த இது நால்கோ. நெக்ஸ்ட் மைக்கா, மைக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இதில் வந்து டாப் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேட்டராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லியூப்ரிகன்ஸ், மெடிசின்ஸ், பெயின்ஸ், வார்னிஷஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன், லைம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் இது வந்து கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் இதெல்லாம் சேர்ந்தது தான் லைம்ஸ்டோன். நெக்ஸ்ட் வந்து ஜிப்சம், ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து கால்சியம், இது வந்து மேக்ஸிமம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அண்டு இது வந்து சாண்ட் ஸ்டோன், செடிமெண்ட்ரி ராக்ஸ் இதெல்லாம் கலந்து தான் ஜிப்சம். ஸோ இந்தியாவோட மினரல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அயன் ஓர் எங்கெங்கே இருக்குன்னு, அயன் ஓர் எல்லா மினரல்ஸும். நெக்ஸ்ட் கோல், கோலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் இதெல்லாம். ஸோ ஜார்க்கண்ட் தான் லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக வந்து இருக்கு. இந்த ஆந்திரசைட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே அதிகம், லிக்னைட் தான் நம்ம நெய்வேலியில் 40-60, பிட்டமினஸ் 60-80, ஆந்த்ரசைட் 80-90, பீட் வந்து 40%க்கு கம்மி. ஸோ பீட் தான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆந்த்ரசைட் தான் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கோல். நெக்ஸ்ட் பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் அப்படின்னு இதை வந்து சொல்கிறோம். இதை வந்து மினரல் ஆயில், இது வந்து ஏர்த்தோட ராக்லேருந்து தான் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90-95% பெட்ரோலியம்,
ஃபுல்லாக வந்து பெட்ரோலியம் என்பது எரியக்கூடிய திரவமாகும். இது 90 முதல் 95% பெட்ரோலியம் கொண்ட ஹைட்ரோ கார்பன்களால் ஹைட்ரோ கார்பன் இது வந்து முக்கியம் ஹைட்ரோ கார்பனால் ஆனது. ஸோ எங்கெங்க தான் வந்து கோல் பெட்ரோலியம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி இது வந்து நேச்சுரல் கேஸ்ன்றது கொஞ்சம் இயற்கையாகவே கிடைக்கிறதா. ஸோ இதில் வந்து மீத்தேன் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கிய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் அண்ட் மீத்தேன் இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைட், நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதெல்லாமும் இருக்குது. ஸோ சிஎன்ஜி இதை வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்லும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஹை ப்ரெஷர்லேருந்து ரெடி ஆகிறது தான். மீத்தேனை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து ரெடி ஆகிறது தான். இது வந்து கேஸ்லைன், டீசல் ஃபியூயல், அப்புறம் நம்ம எல்பிஜி சிலிண்டர் இதில் தான் வந்து இந்த சிஎன்ஜி ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறோம்.